ஹாய், வெல்கம் டு த சேனல். எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் டு நைட் ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து நான் நித்தின் என்னோடய ஒரு வயசு பையன், அவனை நான் எப்படிலாம் வந்து என்கேஜ்டாக வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறேன் ஃபுல் டேக்கு அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதும் வந்து நான் என்னோடய லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு முடிக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட் வேலையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஆயில் அண்ட் உப்பு சேர்த்து. ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். மார்னிங் எழுந்திரிச்சதும் நீங்கள் வெறும் தண்ணி குடிக்கிறத விட லெமன் கொஞ்சம் சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நச்சு நீர்லாம் அது வெளியே எடுத்துடும், வெயிட் லாஸ்க்கு வந்து நேச்சுரலாகவே ஹெல்ப் பண்ணும். ரைஸ் வந்துருச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம தலைச்சிடலாம். கொஞ்சமாக வந்து நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து நான் வீட்டில் என்ன சமைக்கிறேனோ, லைக் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ நான் அதுவே தான் நித்தினுக்கும் கொடுப்பேன். அவனோட மெயின் ஃபுட் அண்ட் ஸ்நாக் தான் வந்து நான் மாற்றி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைய பழக்கும்போது ஈஸியாக வந்து அவங்க எல்லா டேஸ்ட்டுக்கும் வந்து மாறிப்பாங்க. என்ன காஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன், அந்த ஃப்ளேவர் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்றதுனால. ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், காரம் கம்மியாக தான் வேணும், நான் நித்தினுக்கும் கொடுக்க போகிறேன்றதுனால. நான் இன்றைக்கி வந்து மூணு காய் சேர்த்துருக்கேன், கேரட், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் சேர்த்துக்கோங்க. பேபிகார்ன் இருந்தால் பேபிகார்ன் சேர்க்கலாம், இல்லைனா வந்து கார்னே சேர்க்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மூணு எங்கிட்ட இருந்தாலும் நான் இன்றைக்கி இது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க, நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த வணக்கத்துலே தான் அது 50% மேலே வேகணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 80% வெந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கு அது காய். இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா ரெடி ஆனதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து வடித்து நல்லா ஆற வச்சுக்கோங்க, ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. நான் பாதி ரைஸ் சேர்த்துருக்கேன், ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி ரைஸ் சேர்க்க போகிறேன். ரைஸ் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கக்கூடாது, ரொம்பவே வந்து மெதுவாக கலக்கணும், இல்லைனா வந்து உடஞ்சிரும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் தான் வந்து ஃப்ரைட் ரைஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நீங்கள் எந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணாலும் வந்து லைட்டாக சுகர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். சுகர் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும் சாதத்தை, நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ வந்து அது கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். அவ்வளோதான், ஃபைனல் டச், லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து
அடுத்தது வந்து ஆம்லேட் தான். வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வந்து தவா காஞ்சதும் ஆம்லேட் ஊற்றிடலாம். உப்பு மிளகு தூளும் சேர்த்துருக்கேன். சில டைம் வந்து நம்ம வெங்காயத்தெல்லாம் தனியாக வணக்கியும் சில பேர் ஆட் பண்ணுவாங்க, பட் நமக்கு ஈஸியாக முடியணும், எனக்கு சீக்கிரமாக முடியணுங்கிறதுனால நான் வந்து அப்படியே தான் சேர்ப்பேன் எப்போவுமே. அவ்வளோதான், நம்மளோட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டபுள் ஆம்லேட், அதனால தான் பெருசாக இருக்குது. அடுத்து வந்து நிதின்க்கு கொஞ்சம் பிரேக்ஃபஸ்ட்காக ப்ளூபெரி பேன் கேக்ஸ் எல்லாம்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ளூபெரி எடுத்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இவனுக்கு ஒரு வயசு மேலே ஆகிடுச்சு, அதனால தான் நான் உப்பு கலந்துக்கிறேன். உங்கள் குழந்தை அதை விட சின்ன குழந்தை அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ளூபெரி சேர்க்கறதுனால வந்து கலரும் நல்லாயிருக்கும், அப்புறம் அந்த டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து டக்குன்னு கரிஞ்சு போயிடும், வெந்தே இருக்காது. ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எக் கூட சேர்க்கலாம். எக் இல்லைன்னா சியா சீட்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து கேக் மாதிரி ஃப்ளஃபியாக வரும். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை, வெறும் மாவு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் ப்ளூபெரி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பழம் சேர்க்கலாம், இல்லைனா வந்து ஆப்பிளை வந்து துருவி சேர்த்துக்கலாம், கேரட் துருவி சேர்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன பழம் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் கண்டிப்பாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நான் ஏதாவது ஃபுட்லேயோ இல்லை தனியாகவோ வந்து அவனுக்கு சேர்த்து கொடுத்துருவேன். பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் லைட்டாக வந்து ஹனி சேர்க்குறேன். தேன் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து சிரப் கூட சேர்த்துக்கலாம். அந்த மேப்பிள் சிரப் இல்லை வேறு ஏதாச்சும் சிரப் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாம்பார் தான். ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. நம்ம நித்தினும் எழுந்த எந்திரிச்சதும் வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்தான். அதில் ஒளிஞ்சு விளையாடுவாங்க க்ளோசெட் உள்ள, அதனால அங்கே போய் தேடிட்டு இருந்தான் போல. அவர் ரெடி ஆகிட்டு இருந்தார். சரி, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ப்ரஷ் பண்ணணும், ப்ரஷ் பண்ணு. ப்ரஷ் எப்படி பண்ணுறது? உங்கள் டேடிக்கு பாய் சொல்லிவிட்டு, இது வந்து நித்தினோட ஃபேவரட் பிளேஸ், இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் அவன் வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பான். இங்கே நிறைய புறா இருக்குங்க, நிறைய பறந்துகிட்டே இருக்கும். அது பறக்கிறது பார்க்க வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ காமிக்கிறத விட நீங்கள் நேரில் காமிக்கும் போது அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருப்பாங்க, அது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் பேர்ட்ஸ் எங்கேன்னு கேட்டேன், அவன் அதுதான் தட்டி தட்டி காமிச்சிட்ருக்கான் அங்கே வருதுன்னு சொல்லி.
அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு வெளில கிளம்பணும். இன்னைக்கு கிளைமேட் நல்லாதான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் அந்த பேன் கேக் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் குளிக்க வச்சு ரெடி ஆனதும் அகெயின் ஸ்நாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைப்பழம். ஸோ ஒரு நாளைக்கு 3 மீல்ஸ் அப்புறம் 2 ஸ்நாக் கொடுங்க குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இடையிலையும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 மீல்ஸ் 2 ஸ்நாக்குன்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி குழந்தைங்க எப்போ வந்து அவங்களே கேட்டு சாப்பிட பழகிறாங்களோ அப்போ வந்து கொடுங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு சாம்பார் சாதம்லாம் விட்டுருனா கொடுத்தா அவங்க எல்லாம் பூசி இறச்சி வேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்து பழகுனீங்கன்னா ஸ்லோவாக வந்து அவங்களே சாப்பிட கற்றுப்பாங்க. ஆனால் முதல்ல கொடுக்கும்போது நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அவங்க அதை வேஸ்ட் பண்ணி கீழெலாம் பூசி அவங்க எல்லாம் ஃபுல்லாக பூசிப்பாங்க. இது வந்து நித்தினோட வின்டர் ஜாக்கெட் தான், அதுவே எடுத்து அவன் அது ஏதோ ஒரு பொருள் நினச்சி விளையாடிட்டு இருக்கான். நாங்கள் வெளியில் கிளம்ப ரெடி ஆயிட்டோம். காலையில் நல்லா தாங்க இருந்தது கிளைமேட். ஸோ போகலான்னு சொல்லி கிளம்பும்போது மழை, பட் மழை ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா பனி தான் பேஞ்சிட்டு இருந்தது. பனி மழை தான் இங்கே. நம்ம நார்மலாக நம்ம ஊர் மழை மாதிரி இங்கே பார்க்கறது வந்து சம்மரில் தான் பார்க்க முடியும். நம்ம இப்போ போகிற கடை பேர் வந்து டாலர் அம்மா. இது வந்து $1 ஸ்டோர்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பேர்னா, இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து $1 ஆரம்பித்து $4 உள்ளே தான் இருக்கும். ஒரு பொருள் எடுத்தோன்னா எது எடுத்தாலும் இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் ஆல் இன் ஆல் ஸ்டோர்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும், குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன எடுத்தாலும் இருக்கும் அங்கே. இங்கே வந்து சேல்ஸ் வந்து சம்மர் வின்டர் பேஸ் பண்ணி தான் சேல்ஸ். இப்போ வந்து வின்டர், ஸோ பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இடமும் நிறைய செடியெலாம் வைப்பாங்க, புதுசாக கார்டன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் தான் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $3 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. $4 $3 இதுக்கு இந்த இதுலேயே வந்து இதெல்லாம் கிடைக்கும். பட் குவாலிட்டி வந்து ஓகேவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷோ ஐட்டம்ஸ் இல்லை ஒன் டைம் யூஸ்னால் வந்து இங்கே கண்டிப்பாக வாங்கலாம், உங்களுக்கு நல்லா வந்து அமௌண்ட் மிச்சமாகும். பாருங்கள், ஸ்லிப்பர்ஸ்லேருந்து நீங்கள் டஸ்ட்பின்ஸ் இல்லைனா வந்து வீட்டுக்கு வாங்குகிற டம்ளர்ஸ் பிளேட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து பாத்ரூம் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஷ்யூலேருந்து லைசால் எல்லாமே, ஸ்காட்ச் பிரைட் கூட இருக்குது. எல்லாமே சீப்பாக கிடைக்கும் இங்கே, வாங்கலாம். நிறைய வருவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. இதெல்லாம் பாருங்கள், பேக்கிங் பேன் கூட இருக்குது. பேக்கிங் பேன், பேக்கிங் தேவையான ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்துட்டு லஞ்சும் கொடுத்துட்டேன் நித்தினுக்கு, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் கொடுத்தேன். சாப்பிட்டான், சாப்பிட்டுட்டு இப்போ வந்து தூங்குவான்னு நினச்சேன், பட் தூங்கலை. ஃபுல் டே வந்து இன்னைக்கு தூங்கவே இல்லை, விளையாடிட்டு தான் இருந்தான். பால் விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். த்ரோ கேட் சொன்னால் வந்து த்ரோ பண்ணுவான். இந்த ஏஜில் வந்து அவங்க எதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அந்த மாதிரி கேம்ஸாக பழகுங்க. இப்போ வந்து நித்தின் வந்து பால் விளையாடுவான், அதுக்கப்புறம் ஸ்டாக் நம்ம அடுக்கி வச்சு விளையாடுறது வந்து அவனுக்கு பிடிக்குது. ஸோ அதுவும் கொடுத்தா வந்து இது பண்ணுவான். அதுக்கப்புறம் பசில்ஸ், நம்ம போர்டு மாதிரி இருக்கும் நான் காட்டுறேன், அதில் வந்து மேட்ச் பண்ணுறது அதுவும் பண்ணுவான். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் மூடிலாம் கொடுத்துட்டோன்னா அதை ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த ஏஜுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பழகுங்க. அதே மாதிரி மேனரிசமும் சொல்லிக் கொடுங்க. இப்போ நீங்கள் உட்காந்து சாப்பிடணும், இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க பழகணும்.
எப்பவுமே குழந்தைங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது தான், குழந்தைங்கள நடக்க வச்சு நீங்கள் பின்னாடியே போய் ஊட்டவே ஊட்டாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உட்கார வச்சு சாப்பிட வச்சு பழகுங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த இப்போ வந்து நித்தின் வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி நான் கேட்டேனா எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்றான், கொடுக்க மாட்டேன்லாம் சொல்கிறதில்ல, இதோ ஃபைனலாக கொடுத்துட்டான். தேங்க்யூ. இப்படி விளையாடிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock போல் கொஞ்சமாக கர்டும் கரபுந்தியும் சேர்த்து கொடுத்தேன். உனக்கு தயிர் வந்து ரொம்ப பிடிக்குது, ஸோ தயிர் சேர்த்து நீங்கள் என்ன ஊட்டினாலும், சாதம் கொடுத்தாலும் இல்லை தோசை சப்பாத்தி கூட தயிரில் தொட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்கிறான். இது வந்து அவனோட செகண்ட் ஸ்நாக். அப்புறம் நைட்டுக்கு வந்து டின்னர் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதே டின்னர் தான் அவனுக்கும். ஸ்நாக் முடித்து விளையாடிட்டு இருந்தோம், அடுத்து அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவன் பயங்கர எனர்ஜியாக பால் விளையாடிட்டு இருந்தான் அவங்க அப்பா கூட. விளையாடி முடிச்சுட்டு நைட் நான் டின்னர் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் தான், இது கொடுத்தா வந்து அவன் அந்த மூடி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விளையாடிட்டுருப்பான். அது இப்போ ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவன் மூடியை தான் தேடிட்டு இருக்கான். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் என்கேஜ்டாக வச்சுக்கோங்க. நைட் டின்னர் வந்து சப்பாத்தி வித் மட்டன் கிரேவி தான் பண்ணேன். ஸோ இதோட வந்து எங்களோட ரொட்டீன் பிளாக் முடிஞ்சது. இன்னொரு ஒரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். பாய் பாய்.